சார், நீங்கள் விளம்பரத்தில் நடிக்கும் போது உணர்ச்சி பூர்வமாக நடித்தா தான் சார் ஒத்துப்பாங்க மக்கள். அதனால் நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு வந்து பேக்ராக் போட்டுக்கிறேன். நான் பாடுவேன், நீங்கள் வாய மாட்டா செஞ்சீங்க, அதுக்கப்புறம் டைலாக் கொஸ்டின் போயிடலாம் சார். ஓகே சார், நான் பாட்டு பாடுவேன், அதை நீங்கள் கேட்டு அப்படியே பாடுங்க சார். ரெடி, ஸ்டார்ட் போகலாமா சார்? போகலாம். எங்கே நிம்மதி நிம்மதின்னு தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. கட் பண்ணிங்க சார். சார், இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்படி நிம்மதி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு நிம்மதிக்கான வழியை தான் நான் சொல்ல போகிறேன். டைலாக் சொல்கிறீங்க சார், அது வரைக்கும் தான் சார் உங்களுக்கு. சரி, ஓகே சார், போகலாம் சார். டேக் போகலாமா? ஆக்ஷன். இப்படி நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு தேடுற உங்களுக்கு நான் நிம்மதியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இங்கே வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்போம். அதை மட்டும் சொல்லுங்க சார். ஆக்ஷன். இங்கே வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கப்படும். சார், இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரிச்ச தகுடு, மோதிரம், விளக்கு இதெல்லாம் பூஜை பண்ணித்தரும், உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இதை சொல்கிறீங்க சார், சரிங்களா? போகலாம் சார், கேமராமேன் சார். இங்கே வந்தீங்கன்னா மந்திரிச்ச தகுடு, மோந்திரம், விளக்கு இது எல்லாம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க மந்திரிச்சு கொடுக்கப்படும். கடன் பிரச்சனை இருக்கிற உங்களுக்கு மந்திரிச்ச தகுடு கொடுக்கப்படும். ஓகேவா சார்? ஓகே ஓகே, அடுத்தது பேசுங்க. கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மந்திரிச்ச வழுக்கு கொடுக்கப்படும். சார், இதையும் பேசிடுறேன். குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மந்திரிச்ச மோந்திரம் தரப்படும். நேரம் சரியில்லைன்னா மந்திரிச்ச வாட்ச் கொடுக்கப்படும். படிப்பு ஏறலைன்னா மந்திரிச்ச நோட்டு புக்கு தரப்படும். பதவி உயர்வு வேணும்னா மந்திரிச்ச பேனா கொடுக்கப்படும். இப்படி யார் யார் பிரச்சனைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாம் மந்திரிச்சு தரப்படும். வாங்க, வாங்குங்க, பயன்பெறுங்க. இப்போ நீங்க அணுக வேண்டியது சால்பட்டா சாமியார் கோயில் தெரு. இப்போ நீங்க அணுக வேண்டியது சால்பட்டா சாமியார் கோயில் தெரு. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க, மறக்காம ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கங்க, மறக்காம புக் பண்ணி முன்பதிவு பண்ணிங்க. நீங்க சொன்னது எல்லாத்தையும் பேசுறேன் சார். ஓகேவா சார்? பக்காவா பேசுங்க. ஓகே, இந்த சாமியார் பாத்தீங்க நீங்க? அங்கதான் சார் எங்க கீழே உட்காந்துருந்தாரு. கீழே தான் சொல்லிட்டேன், கீழே உட்காராத, நீ பெரியாளுன்னு சொல்லு. விளம்பரம் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க, நம்பி ஆகிட்டேன். என்ன ஆகுமோ? லைட்டிங் போதும்ல, இது பக்காவா இருக்குல்ல, போயிடலாம்ல. சரி ஓகே. என்னப்பா பயப்படாதீங்க சாமி, இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் கொடி கட்டி பறப்பீங்க. இன்னிலிருந்து உங்கள் பேர் சால்பட்டா சாமியார். சால்பட்ட சாமியார்னா? பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறீங்கல்ல, அதை தான் சால்பட்டா சாமியார்னு வச்சிட்டேன். பேர் நல்லா இதுப்பா, கடன் எல்லாம் வாங்கி இதில் இறங்கிறோம்பா. கவலையே படாதீங்க, இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் ஓஹோன்னு வருவீங்க. வாணி வாமா. சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாமியை பார்க்க வந்தேன், எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமான குடிக்காரராக இருந்தார். சாமி பூஜை பண்ணி இந்த கிளாஸு கொடுத்தாரு, வீட்டில் ரொம்ப வச்சேன். எங்கள் வீட்டுக்கார் குடிக்கிறதே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதே டைமில் பணம்லாம் கொஞ்சம் இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தேன். திருப்பி அதே சாமியை வந்து பார்த்தேன், இந்த மணியை கொடுத்தாரு, பூஜையில் வச்ச மணியை கொடுத்தாரு. எதும் போய் வீட்டில் வச்ச அந்த நிமிஷத்துலேருந்து எங்கள் வீட்டில் பயங்கர செல்வாக்கோடு இருக்கேன். அதாவது காரு, பங்களா, வீடு, நகை எல்லாம் வெல் செட்டில்டு, அதாவது ரொம்ப வசதியாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஓகே. எங்க இப்பதான் விளம்பரமே எடுக்கிறீங்க, இந்த அம்மா என்ன பார்த்த மாதிரி சொல்றீங்க? சாமி உங்களுக்கு விவரம் தெரியாது, நீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்க மாதிரியும், விளம்பரம் இப்பதான் வரா மாதிரியும், இந்த அம்மா வந்து பாத்துட்டு போன மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க. இப்பதான் வந்து பாக்குற மாதிரி தான் நினைக்க மாட்டாங்க. இல்லைன்னா உங்க எல்லாம் வச்சு விளம்பரம் எடுக்க முடியுமா நானு? அப்படியா? அப்படிதாங்க. ஏமா நீங்க நில்லுமா, கேமரா ரெடி பண்ணிக்கப்பா. வணக்கங்க. டிவியில் சால்பட்டா சாமியாரோட விளம்பரத்தை பார்த்து வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப குடிச்சிட்டே இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சாமிகிட்ட வந்து முறையிட்டேன், அப்போ ஒரு டம்ளரை மந்திரிச்சு கொடுத்தாரு, அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் அதோட குடிக்கவே இல்லைங்க. இந்த பிரச்சனை தீர்ந்துருந்தாலும் குடும்பத்தில் பண கஷ்டம் அதிகமாகவே இருந்தது. மறுபடியும் டிவியில் இதை சாமியார், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என்ன பேர் சொன்னீங்க? நாசமா போச்சு. சால்பட்டா சாமியாருமா? ஆ, மறுபடியும் இந்த சாமியார, ஐயோ சால்பட்டா சாமியாருமா? மறுபடியும் இந்த சால்பட்டா சாமியாரை பார்க்க வந்தேன், இந்த மணியை பூஜித்து பூஜை ரூம்ல வெயின்னு சொன்னாங்க. பூஜை ரூம்ல வச்ச உடனே எங்க வீட்டுல பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு. இப்ப நான் செல்வ செழிப்போட நகை, வீடு, காரு, பங்களா சந்தோஷமா இருக்கிறேன். ஹாப்பியா சொல்லுமா? சொல்ற பொய்ய ஒழுங்கா சொல்ல தெரியாதா? நீ சித்தா மாதிரி இருந்த சாமி,
இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் குடும்பத்துல பண கஷ்டமோ? உன்னெல்லாம் கூப்பிட்டான், எவையா கூப்பிட்டான் ஷூட்டிங்க்கு? ஆயுதம் பேசுற எவன் வருவான் விளம்பரத்தை பாத்துட்டு? இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் குடும்பத்துல பண கஷ்டமும் இருந்துச்சு. பண கஷ்டமும் இருந்துச்சு, நாலஞ்சு புள்ள குட்டிங்களும் இருந்துச்சு. ஏமா என்னமா பேசுற, நான் கொடுத்த டைலாக் தாண்டி சார் அந்த டைலாக் நான் பேசட்டுமா? அப்ப சாமியார் கிட்ட அந்த அம்மா போட்டு உக்கார வச்சிருக்கியா? என்னங்க பேசுறீங்க? உங்களுக்காக தாங்க விளம்பரம் எடுக்கிறோம், அவங்க பாதிக்கப்பட்டவங்க அம்மா இருக்கணும். நீங்களே பாதிக்கப்பட்டவங்க தான், எவன் வாங்குவான்? எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தீங்க பார். ஏமா போலாமாமா, ரெடியாமா? இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் குடும்பத்துல அதிகமா பண கஷ்டமும் இருந்தது. இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்றாங்களா, அது என்ன பிரச்சனை? ஏங்க குடிகார பிரச்சனைக்கு முதல்ல வந்தாங்களா, அதான் இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் அப்படின்னு அடுத்த லீடு எடுக்கிறாங்க. கம்முனு இருக்கு, நீங்க வாய முன்னு. ஏமா நீ அடுத்தது சொல்லுமா. மறுபடியும் இந்த சால்பட்ட சாமியாரை பார்க்க வந்தேன், பூஜை பண்ண இந்த மணியை கொடுத்தாரு, இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கஷ்டம் எல்லாம் தீர்ந்து காரு பங்களா பணம் வசதி எல்லாத்தோட நல்லா இருக்கிற. இப்போ வீட்டுல வச்ச மணிய கைத்துல போடணும்னு சொன்னோம்ல. ஏங்க வீட்டுல வச்சாலும் பணக்கார ஆக போறது இல்ல, கழுத்துல போட்டாலும் ஆக போறது இல்ல. ஒரு விளம்பரத்துக்காக எடுக்கிறோம். அந்த அம்மா கால்ல இருந்து எத்தனை டேக் பாத்தீங்களே, வந்த வரைக்கும் போதுங்க. எத்துக்கலாம், அதுவே வச்சு பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். வேற எதனா இருக்கா சார்? வேற தகுடுக்குலாம் வேற ஆள் வர சொல்லிக்காது, அப்புறம் எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஆர்டிஸ்ட் வர வரைக்கும் கேமரால ஆஃப் பண்ணி வைக்கும். அவங்க வரட்டும் சார். பேமெண்ட் ஜிபேல பண்ணிடுறீங்களா, கேஷா கையில கொடுக்குறீங்களா? ஜிபேல அனுப்புறோம், போமா சார். கையிலேயே கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போகும்போது காய்கறியும் அரிசியும் வாங்கிடுவோம் சார். எல்லாம் பிச்சை எடுக்குது, லோல் பட்டதா கூப்பிடு. தர சொல்றமா, பா ஆபீசர் போட்டு கேஷா கொடுத்து அனுப்புப்பா. சாமி வர சாமி. அம்மா அந்த தமிழரை போகும்போது குத்துட்டு போமா. ஆ சரி சாமி. நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன், ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சால்பாட்டா சாமியாரை வந்து பார்த்தேன், சால்பாட்டா சாமியாரை வந்து பார்த்தேன். நான் தான் அவருக்கு 42 நாள் பூஜை பண்ணி கொடுத்தேன். இதைத்தான் நான் 6 மாசமா பண்ணியிருந்தேன். அதை பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு எப்படி இருக்குதுன்னு காட்டுப்பா. வெளியாங்க உங்களுக்கு மளிகை சாமான் கொடுத்ததுக்கு நான் நடுத்தவர் தான் நிக்கணும். என்னாச்சு இவ்வளவு கோபமா பேசுறீங்க? என்னாச்சு மளிகை சாமான் வீட்டுக்கு ஒண்ணு அவ்வளவு வாங்கினியே, காசு தரணும் நினைப்பா இல்லையா? அண்ணாச்சி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, 2 மாசத்துல குத்துறேன். ஏமா நீ கஷ்டத்துல இருக்கியா? ஏமா போய் சொல்லி தெரியுற. நான் போய் சொல்றேனா? என்னாச்சு சொல்றீங்க? டிவில பாத்தேன், அந்த சாமையார பார்த்ததும் நீ தான் கார் பங்களா வாங்கிட்டேன்னு சொன்னீங்க.
அண்ணாச்சி அதை பாத்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் சும்மா அண்ணாச்சி. நான் சும்மா சொன்னியா? ஏமா பணத்தை வச்சுட்டு ஏமாத்திரியா? குடும்ப காசை அந்த சாமியார் கூட நடிக்க சொன்னாங்க, நடிச்சதுக்கு வெறும் 500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஏமா உனக்கு 500 ரூபா வருது, நீ மாதிரி விளம்பரத்துலாம் வரிய, உன்னால எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க அந்த சாமியார் கிட்ட போய? அறியலமா உனக்கு? என்ன நச்சி பண்றது, என் குடும்ப கஷ்டத்துக்காக போய் நடிக்கிறேன், என்ன மாதிரி பல பேர் நடிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அண்ணாச்சி அந்த சாமியார் கொடுத்த டம்ளரை வீட்டுல எடுத்து வச்சா எங்க வீட்டுக்காரர் குடிக்கலன்னு தானே சொன்னேன். ஆனா இப்ப குடிக்கிறாரு, உங்களுக்கு தான் தெரியும்ல. என்னதான் நாங்க நடிச்சாலும் விளம்பரத்தை பாத்துட்டு போறவங்க, விளம்பரத்தை பாத்துட்டு போறவங்க சரியா தப்பான்னு பாத்து போனோம்ல, அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? அத நம்பி காசு தரணும் வந்தமா.